நேயர்களுக்கு வணக்கம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல அந்த விசாரணை கொஞ்ச நாளாகவே தொய்வடைந்த மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிற நிலையில, அந்த வழக்கு சம்பந்தமா 3 நாட்கள்ல 22 மணி நேரம் பலர் தீவிர விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க நீலகிரி மாவட்ட போலீசார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய கோட்டையான கொடநாடு பங்களால 2017 ஏப்ரல் 24 இரவு அந்த பங்களாவோட செக்யூரிட்டியான ஓம் பகதூரை அடிச்சு கொண்டுட்டு, அடுத்து இன்னொரு செக்யூரிட்டியான கிருஷ்ண தாபா அப்படிங்கிறவரை அடிச்சு கட்டி போட்டுட்டு பங்களாவுக்குள்ள நுழைஞ்ச கொள்ளையர்கள் அங்கிருந்து 3 அறைகளை உடைச்சு முக்கியமான டாக்குமெண்ட்டுகள், ஜெயலலிதாவுக்கு விரும்பின வாட்சுகள், அடுத்து படிகத்தால செய்யப்பட்ட யானை சிலைகள் மற்றும் பல பொருட்களை அங்கிருந்து திருடிட்டு தப்பிச்சு போகும்போது கேரள மாநில எல்லையில கேரள போலீஸ் கிட்ட சிலர் பிடிபட்டாங்க. அப்படி பிடிபட்ட சிலரை தமிழ்நாடு காவல்துறை கிட்ட ஒப்படைச்சாங்க கேரள போலீசார். இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பா புலனாய்வு செய்து தொடர்ந்து செய்திகளை மின்னமலத்துல வெளியிட்டு வரோம். இந்த நிலையில சமீப நாட்களா அந்த விசாரணை வந்து தொய்வு ஏற்பட்டுருச்சோ அப்படிங்கிற பேச்சு சமீப காலங்களில் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் தற்போது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய போலீஸ் அதிகாரிகள் வட்டாரத்துல விசாரிச்சோம். அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க, இப்பதான் இந்த வழக்கு இன்னும் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு. விசாரணையுடைய தகவல்கள் வெளியே கசியாத அளவுக்கு ரகசிய இடத்துல விசாரணை செஞ்சுட்டு வராரு மேற்கு மண்டல IG சுதாகர் IPS. அது மட்டும் இல்லாம கோவை மாவட்டத்துல ஒதுக்குப்புறமா அமைஞ்சிருக்கு போலீஸ் அகாடமி, அங்க ஒரு இ காக்கா கூட வராது, அந்த இடத்துலதான் விசாரணை நடந்துட்டு இருக்கு. நவம்பர் 25 காலையில 11 மணிக்கு தொடங்கின விசாரணை மாலை 6 மணி வரை தொடர்ந்திருக்கு. அதே போல மறுநாள் ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் நவம்பர் 27 காலையில 11 மணிக்கு தொடங்கி 6:30 வரை விசாரணை நின்று இருக்கு. அதே போல அடுத்த நாளான ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 29 மதியம் வந்துட்டு ஒரு 4:30 தொடங்கின விசாரணை நைட்டு 12:30 வரைய போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அதிகாரிகள். IG சுதாகர், DIG முத்துசாமி, SP ஆஷிஷ் ராவத், விசாரணை அதிகாரி ADSP கிருஷ்ணமூர்த்தி, DSP சுரேஷ், CCTV கேமரா ஆபரேட்டர் தினேஷ், தற்கொலையை விசாரிச்சுட்டு வர DSP சந்திரசேகர், இன்ஸ்பெக்டர்கள், SI மற்றும் போலீசார் பலர் உட்பட 20 பேர் இந்த விசாரணைய பல்வேறு இத்தனை மணி நேரங்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. கொடநாடு மேலாளர் நடராஜன் மற்றும் கொடநாடை சேர்ந்த மற்ற ஊழியர்கள், அதே போல CCTV கேமரா ஆபரேட்டர் தினேஷ் உடைய சகோதரி மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் மற்றும் கனகராஜுடைய உறவினர்கள் கிட்ட இந்த விசாரணை நடைபெற்று இருக்கு. இது இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தர் கிட்ட மணிக்கணக்கில் விசாரணை நடந்திருக்கு. அவர் வந்துட்டு சைரன் பொருந்திய கார்ல வந்து சென்னையில இருந்து வந்திருக்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்துட்டு ஒரு IAS அதிகாரிக்கான ரேங்க்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சீனியர் அதிகாரிகள் சிலர். இந்த விசாரணையில CCTV கேமரா ஆபரேட்டர் தினேஷ் கண்டிப்பா காதல் பிரச்சனையில தான் தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து கனகராஜ் கொலை சம்பந்தமான விசாரணை தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது அதிகாரிகள் கிட்ட IG சுதாகர் வந்துட்டு சத்தமா கத்தி பேசி இருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்தப்போ விசாரிக்கிறதுக்கு கொடநாடு பங்களாவுக்கு போன போலீஸ் வந்துட்டு அப்போதைய மாவட்ட கலெக்டர் சங்கர் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாரு, அது ஏன்? அதே போல SP முரளி ரம்பா கொஞ்சம் தயங்கி இருக்கிறாரு, அது ஏன்? இவங்க கிட்ட இது சம்பந்தமான தீவிர விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காரு IG சுதாகர். தீவிரமான இந்த போலீஸ் விசாரணையில முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோட வலதுகரமா இருக்கிற சேலம் இளங்கோவும் குற்றவாளி வளையத்துக்குள்ள வராரு. அவரை அடிப்படையா வச்சு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியையும் குற்றவாளி வளையத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான முகாந்திரம் இருக்கிறதாகவும், புது வருடத்துல பொங்கலுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை விசாரணைக்கு அழைக்கிறதுக்காக சம்மன் அனுப்பப்படுறதுக்கான திட்டம் விசாரணை அதிகாரிக்கு இருக்கிறதாகவும் சொல்றாங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சீனியர் போலீசார் சிலர். என்ன நடக்க போகுது, தொடர்ந்து நடக்க போற நடவடிக்கைகளை உடனடி செய்திகளா பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னம்பலம் YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.